அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் நாளைக்கு நடக்க போகுது. அப்படி நாளைக்கு நடக்கப்படும் போது ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வானிலை நிகழும் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன மாற்றங்கள், சந்திர கிரகணம் சரியாக எந்த நேரத்தில் நிகழ்கிருக்கு, இந்த நேரத்தில் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு சில ஆபத்துகளை கொடுக்கும். அதாவது சந்திர கிரகணம் உச்சம் அடையக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. நம்ம வானத்தை வந்து வெறும் கண்களால் நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பார்வை கூட இழந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் எந்த அளவிற்கு உண்மை, சந்திர கிரகணத்தின் போது என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், இப்படி நிறைய விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணமானது நாளைக்கு நடக்க இருக்கு அப்படின்னு சொன்னோம். சந்திர கிரகணத்தின் போது நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யக்கூடாதவைகளாக இருக்குது. அதை மீறி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். சந்திர கிரகணத்தின் போது நம்ம 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே நம்ம எந்த ஒரு உணவுகளையும் சாப்பிட்டுக்கலாம். அதற்கு சந்திர கிரகணம் நடப்பதற்கு முன்பாக தான் நம்ம சாப்பிடணும். நடந்துட்டுருக்கும்போது நம்ம எந்த ஒரு உணவுப் பொருள்களையுமே சாப்பிடக்கூடாது. மேலும் நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, சூரிய கிரகணத்தில் நம்ம அருகாமுள்ள உணவுகளில் நம்ம போட்டு வைப்போம். ஆனால் சந்திர கிரகணத்தில் உணவுகளில் புல்ல போட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது சரியாக தெரியல. பொதுவாக நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வெளியே செல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. சூரிய கிரகணம் நடந்தாலும் சரிங்க, சந்திர கிரகணம் நடந்தாலும் சரி, பெண்கள் வெளியே செல்லவே கூடாது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது. கோவில்களுக்கும் செல்லக்கூடாது, சாமி தரிசனம் செய்யக்கூடாது. அதே போல் கோவில்களே தற்போது, அதாவது சந்திர கிரகணம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கோவில்களே ஃபஸ்ட்டு திறந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம வீட்டிலேயே நம்ம எளிமையாக நமக்கு பிடித்த கடவுள்களிடம் நம்ம அவர்களுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி நம்ம வீட்டிலேயே எளிதாகவே நம்ம வழிபாடு செய்யலாம். கிரகணம் முடிந்த பிறகு தான் குளித்து முடித்து விட்டு நம்ம ஆலயத்திற்கு சென்று அதன் பிறகு நம்ம சுவாமி வழிபாடை நம்ம செய்யலாம். அப்படி செய்து வந்தோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதே போல் முடிந்த அளவிற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்பவே நல்லது. கோவில்களுக்கு சென்று வந்த பிறகு தான் நம்ம சாப்பாடு சாப்பிடுவது, அது நமக்கு ரொம்பவே நல்லது. சந்திர கிரகணம் நடக்கப்படும் பொழுது இறை வழிபாடு, இறைவனை நினைத்து ஜபம் செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல மடங்காக இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். இறைவனை நோக்கி நம்ம ஒரு மந்திரம் சொன்னால் கூட அது 1000 மந்திரங்களுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மேலும் கிரகண நேரத்தில் தீட்சை வாங்குவது, உபதேசம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் கேட்கக்கூடிய பொதுவான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திர கிரகணம் நடக்குது, திதி கொடுக்கலாமா, தர்ப்பணம் கொடுக்க கலாமா, தீட்சை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கேட்கப்படுறாங்க. கண்டிப்பாக அது வாங்குவது ரொம்பவே நல்லது அப்படின்னே கூட சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கிரகண காலத்தில் ஜபம் செய்து தன்னுடைய சக்தியை அதிகரித்து வைத்திருப்பாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, குருமார்களிடம் உபதேசம் வாங்குவது, வாக்கு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளுக்கு சென்று ஆறு, குளம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம நமக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம அதில் நீராடி வருவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் 3 ஜென்மங்களில் ஆயுள் முழுவதும் செய்தால் நமக்கு 3 ஜென்மங்களுக்கு நமக்கு ஆயுள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சந்திர கிரகண நேரம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. பொதுவாக பௌர்ணமி தினத்தில் தான் சந்திர கிரகணமானது நடக்கும். அதே போல் அமாவாசையில் தான் சூரிய கிரகணம் நடக்கும். சந்திர கிரகணம் அப்படின்னா பூமியினுடைய நிழலில் முழு நிலவும் மறைந்து விலகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்பொழுது அதாவது நாளைய தினத்தில் இப்படி முழு சந்திர கிரகணம் தான் நடக்க இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம்.
சந்திர கிரகணத்தின் போது சந்திரனை அடையக்கூடிய ஒரே சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக செல்லுது. பூமியினுடைய வளிமண்டலத்தால் சிதறடிக்கப்பட்ட சிவப்பு நிறம் நிலவில் பட்டு ஒளிர்வதால் அன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிலவு அப்படிங்கிறது ரொம்பவே சிவப்பாக தெரியும் அப்படின்னே கூட சொல்லலாம். கிரகணத்தின் போது பூமியினுடைய நிழலை நிலவில் பாதிக்கும் நிலைகளை மூன்று கட்டங்களாக வகைப்படுத்துகிறாங்க. மேலும் இந்த சந்திர கிரகணம் எந்தெந்த பகுதிகளில் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு, வட ஐரோப்பா, வட ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியா, அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா இந்த மாதிரி பகுதிகளில் மட்டும்தான் கிரகணமானது தெரியும். இந்தியாவினுடைய பெரும் பகுதிகளில் இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது. இருந்தாலும் கொல்கத்தா போன்ற கிழக்கு பகுதிகளில் இந்த கிரகணத்தை நம்ம பார்க்க முடியும். அதாவது சந்திரன் கிழக்கு அடிவானத்தில் இருந்து மாலை 4:52 மணிக்கு உதயமாகும் அப்படின்னு கணக்கிடப்படுது. மேகமூட்டம் இல்லாமல் இருந்து வானத்தினுடைய வெளிச்சம் குறைந்தால் 5:11 மணி வரை இந்த முழு சந்திர கிரகணத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. சந்திர கிரகணம் முடியும் பிற்பகுதியை இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் நம்ம மக்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அடுத்த சந்திர கிரகணம் எப்பொழுது அப்படின்ற கேள்வி தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நாளைக்கு நிகழக்கூடிய கிரகணமாக தான் இருக்குது. அதாவது March 14, 2025 அன்றைக்கு தான் அடுத்த சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம் கண்டிப்பாக நிகழும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஒரு பகுதி சந்திர கிரகணம் அப்படிங்கிறது அடுத்த October 2023 நிகழும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது முழுமையான சந்திர கிரகணம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதற்கு 3 வருடங்கள் கழித்து தான் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணத்தின் போது மறந்தும் கூட கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி வந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதே போல் நம்ம திருப்பதி, பழனி இந்த மாதிரி மாதத்திற்கு ஒரு முறை கோவிலுக்கு செல்பவங்களாக இருப்பாங்க. நாளைய தினத்தில் நீங்கள் செல்கிறீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் கோவில்கள் திறக்கப்பட்டிருக்கும், அதாவது சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெரும்பாலும் எல்லா கோவில்களுக்குமே நடையானது சார்த்தப்பட்டதாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு செல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த நேரத்தில் கிரகணம் நடக்குது, எந்த நேரத்தில் கோவிலானது திறந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் கோவிலுக்கு செல்வது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் சந்திர கிரகணம் நடப்பதை முன்னிட்டு, அதாவது நாளைக்கு நடக்குதில்ல, அதனால் பழனி, திருப்பதி உள்ளிட்ட பல முக்கியமான கோவில்களினுடைய நடையானது தொடர்ந்து ஒரு 10 மணி நேரத்திற்கு மேலே மூடப்படக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதாவது கோவிலுக்கு தரிசனத்துக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு திறந்திருக்கக்கூடிய நேரத்தை தெரிந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கோவிலினுடைய சார்பாக தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளிலும் சூரிய கிரகணம் அமாவாசை நாளிலும் நிகழும். பொதுவாக ஆண்டுக்கு 2 சந்திர கிரகணம் 2 சூரிய கிரகணம் நிகழும். பொதுவாக இரவு நேரத்தில் நிகழக்கூடிய சந்திர கிரகணம் பகல் நேரத்தில் நிகழும் சூரிய கிரகணம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது கடந்த வாரம் தான் 25ஆம் தேதி தான் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்து முடிந்தது, அதை நம்ம பார்த்துருப்போம். 8ஆம் தேதி அதாவது நாளைய தினத்தில் சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக இருந்தாலும் மாலையில் சந்திரன் உதயமாகும் நேரத்தில் நம்ம பகுதி சந்திர கிரகணமாக மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக கிரகண நேரத்தில் கோவில்களினுடைய நடையானது அடைக்கப்பட்டதாக இருக்கும். சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரிவதனால தோஷம் காரணமாக பல கோவில்களினுடைய நடையானது அடைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக பழனி, திருப்பதி கோவிலினுடைய நடையானது 10 மணி நேரத்திற்கும் மேலாகவே இந்த கோவிலினுடைய நடையானது அடைக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது பழனி முருகன் கோவிலுக்கும் திருப்பதி கோவிலுக்கும் தினந்தோறுமே 1000கணக்கான பக்தர்கள் சென்று வருவாங்க. அப்படி சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களினுடைய நடையானது சார்த்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. மாலை 5:47 முதல் 6:25 வரை சந்திர கிரகணம் நிகழுது. இதனால் அன்றைய தினம் மதியம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை அதாவது பழனி கோவிலில், அதன் பிறகு 2:30 மணிக்கு மேலே மலைக்கோவில் மற்றும் உபக்கோவில்கள் அனைத்திலையுமே நடையானது சாத்தப்படும். சந்திர கிரகணம் முடிந்த பின்பு 7 மணிக்கு மேலே சம்ரோஷண பூஜை அப்படிங்கிறது நடக்கும். இதைத் தொடர்ந்து தான் கோவில் சுத்தம் செய்யப்பட்டு சைராட்சா பூஜை, சிறப்பு தீபாராதனை அனைத்துமே நடைபெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது நாளைக்கு பார்த்தீங்க
அப்படின்னா பௌர்ணமி, அதுவும் ஐப்பசி மாதம் வரக்கூடியதுனால அன்னாபிஷேகம் எல்லாமே நடக்கும். பெருவுடையார் கோவிலில் அன்றைய தினத்தில் காலை 11:30 அன்னாபிஷேகமும் மகா அபிஷேக நிகழ்வும் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெறும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.